ஹாய் காய்ஸ், நான் தான் அஸ்வின். வெல்கம் டு ஃபார்மிங் சேனல். நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டிட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு செட்டு காம்பு சுருக்கத்துக்கு லைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் செட்டு அடிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்லித்தோட்டம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி தோட்டத்தில் லைட்டாக காம்பு சுருக்கம் இருக்குது, அதுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பிரதரும் போயிட்டுருக்கோம். இது ஒரு வழியாக தோட்டத்தாண்ட போயாச்சு. ஃபஸ்ட்டு கேனில் 5 லிட்டரு தண்ணியை ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்ட்ரகால் பார்த்தீங்கன்னா பூவோட கரைக்கும் கேட்கும், அது மட்டும் இல்லாமல் வைரஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கும் கேட்கும். இந்த இன்டர்பிரைடு வந்து ஸ்மால் மைட்ஸு, இப்போ கோழி பேனு, ரெட் மைட்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு, அது எல்லாமே வந்து கேட்கும். அதனால இன்டர்பிரைடு இது வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீராட்டு சைபர் மெத்திரின் ப்ளஸ்ஸு வந்து குயினல்ஸ் குயினல் பாஸ், இது வந்து இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோலெக்ஸில் வந்து குயினல் பாஸ், இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து காம்பு சுருக்கத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக கேட்கும். ஃபஸ்ட்டு எக்கோலெக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளூ கலரில் இருக்குது இந்த கெமிக்கலு. இந்த பாட்டில் உள்ளே இருக்க கெமிக்கலை தண்ணிலையும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீராட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வீராட்டு யூபிஎல்ல வீராட்டு சைபர் மெத்திரின் ப்ளஸ்ஸு வந்து குயினல் பாஸ், இந்த ரெண்டு கெமிக்கல் ஆட் ஆகிருக்கு. இதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. நம்ம இதையும் வந்து வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். என்ன ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்பிரைடு. இன்டர்பிரைடு வந்து நம்ம வந்து கவரில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி அதையும் வந்து இது வந்து 100 ml இன்டர்பிரைடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கெமிக்கலு குளோரோஃபெனாஃப்ரை பிஏஎஸ்எஃப்ல இன்டர்பிரைடு. கவரையும் அலைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி போடலாம், ஏன்னா அதுலேயும் கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்கும். அதை நல்லா அலைச்சி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்ட்ரகால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கவரில் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம். மாவு போட்டு கலக்கிறதுக்கு பதிலாக 2 பக்கெட் எடுத்துகிட்டு அதிலிருந்து இதில் டீ ஆத்துற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம நல்லா ஷேக் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்து எல்லா மருந்துமே ஒன்றா கலந்துரும். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு அளந்துக்கிட்டு அதை 4 பிரிச்சுக்க வேண்டியது தான், ஏன்னா நம்ம வந்து 60 லிட்டர் அடிக்க போகிறோம், அதனால் 4 பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 பங்கில் ஒரு பங்கு எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், கேன் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண போகலாம். அவ்வளோதான், இப்போ தோட்டத்தாண்ட போயிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
மோஸ்ட்லி க்ளவ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.